அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குடும்பத்தோடு நான் இணைந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இப்ராஹிம் பேசுகின்றேன். நேற்று ஒரு அன்பர் நீர்கொழும்பு முகமது நௌஃபர் என்பவர் 62-20 என்று நினைக்கின்றேன். அவர் இந்த குடும்பத்தின் ஊடாக டயஸ்போராக்கள் என்றால் யார், அவருடைய நிலைமை என்ன, அவருடைய விளக்கம் என்ன என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது, தெரிந்தவர்கள் கூறுங்கள் என்று கூறியிருந்தார். டயஸ்போராக்கள் என்பவர்கள் இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்கள் என்பதுதான் உண்மையான கருத்து. அவர்கள் நாடு கடந்த ஒரு தமிழீழத்தை அமைத்து அங்கே அரசாங்கம் அமைத்து அங்கே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இவர்கள் ஈழ விடுதலை போராட்டம் இங்கே உக்கிரமடைந்திருந்த போது கனடா, லண்டன், சுவிஸ், ஜெர்மன், அமெரிக்கா போன்ற நாடுகளிலே மாபியாக்கள் போன்று அவர்கள் இதற்கு பணம் வசூலித்திருந்தார்கள் ஈழத்தமிழர்களிடம். அந்த பணங்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் ஆயுத கொள்முதலுக்கும் பல விடயங்களுக்கும் அவர்கள் இயக்கங்களுக்கு உதவி கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் அறிந்திருக்க வேண்டிய உண்மை. இப்போது இயக்கங்கள் தடை செய்யப்பட்டு அவர்கள் இயக்கங்கள் நிர்மூலமாக்கப்பட்டதன் பிற்பாடு அவர்களுடைய செயல்பாடு அங்கே நிற்கவில்லை. அவர்கள் இப்போதும் வசூலித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கே பணங்கள், கோடிக்கணக்கான பணங்கள் அவருடைய அந்த இயக்கங்களுக்கு, அந்த இடம்பெயர்ந்த தமிழர்களுடைய அந்த அரசாங்கத்துக்கு அங்கே குவிந்து கொண்டிருக்கிறது. அந்த பணங்களை வைத்துக் கொண்டு அமெரிக்கா, கனடா, சுவிஸ் போன்ற வங்கிகளிலே வைப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு எதை செய்வது என்று அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஜூதர்கள் எப்படி புத்திசாலித்தனமாக அமெரிக்காவை கைக்குள் போட்டுக்கொண்டு அவர்கள் எப்படி அந்த காரியங்களை சாதித்தார்களோ அதே போன்றுதான் இந்த டயஸ்போராக்களும் பணபலத்தை வைத்துக் கொண்டு, புத்திசாலித்தனத்தை வைத்துக் கொண்டு, பல நாடுகளின் உயர் பதவியிலே வைப்பவர்களை கையிலே போட்டுக்கொண்டு அவர்கள் சில விஷயங்களை சாதிக்க முற்படுகிறார்கள் புத்திசாலித்தனமாக. இப்போது அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தீவிரமடைந்து கொண்டு வருகிறது. எங்கே பேச வேண்டும், எங்கே தட்ட வேண்டும், எங்கே அவருடைய செயல்களை செய்து நாம் சாதிக்க முடியும் என்பதை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக பணபலம் அவர்களிடம் இருக்கிறது, புத்திசாலித்தனமாக செயல்படுகிறார்கள். படித்தவர்கள் எல்லாம் படித்த இடங்களிலே, பெரும்பெரும் இடங்களிலே அங்கே இருக்கிறார்கள். அங்கே தேர்தல் கேட்டு வென்றிருக்கிறார்கள். ஆகவே அன்று பிரான்சிலே நடந்த தமிழீழ பாராளுமன்றத்திலே பிரான்சில் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் ஒருவர் பங்கு பற்றி அங்கே பேசி உதாரணத்துக்கு கிரிக்கெட்டிலே எப்படி மாபியாக்கள் இருந்து கொண்டு அந்த கிரிக்கெட்டிலே சில விடயங்களை சாதிக்கிறார்களோ அதே போன்றுதான் பணபலத்தை வைத்துக் கொண்டு இங்கே அரசியல் ரீதியான சில விடயங்களை சாதிக்கிறார்கள் என்பதெல்லாம் இங்கே கண்கூடாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் பல கோடிக்கணக்கான காசுகளை கொடுத்து பலவரை விலைக்கு வாங்கி அவருடைய கருத்துக்களை அவர்கள் சாதித்துக் கொள்வதற்கு அங்கே தயாராக இருக்கின்றார்கள். இதுதான் நாங்கள் சூசகமாக சொல்ல வேண்டிய கருத்து. அதாவது இடம் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய ஆட்சி வெளிநாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. வடகிழக்கு கூறிய